வாழ்க வளமுடன். வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி ஸ்டார்ஸ் சேனல். ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி உங்களுக்கான வீடியோ 9th ஸ்டாண்டர்ட் தமிழ். இதில் நம்ம இன்றைக்கி பார்க்குறது க்வெஸ்சன் ஆன்சர் தான் பார்க்க போகிறோம். ஏற்கனவே நம்ம லெசன் ஃபுல்லாகவே நம்ம டீச் பண்ணியிருக்கோம், ஃபுல்லாகவே பார்த்துருக்கோம். ஸோ லெசன் பார்த்ததுனால இன்றைக்கி க்வெஸ்சன் ஆன்சர் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் பாருங்கள். ஓகே, எப்போவுமே வந்து 9th அதாவது 8th வரைக்கும் நம்ம புக் பேக் படித்தா போதும் அப்படின்ற நிலைமை மாறி இன்னிப்போ 9th நம்ம ஃபுல் லெசனையும் நம்ம கோத்ரூ பண்ணியே ஆகணும். ஏன்னா லெசனுக்குள்ளே இருந்தது தான் நம்மளுக்கு க்வெஸ்சன் வரும். புக் பேக் க்வெஸ்சன் அப்படிங்கிறது இல்லை. இது இயல் எப்படி இது வந்து புக் பேக் க்வெஸ்சன் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இயல் 1 அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா இயல் 1 இருக்கக்கூடிய எல்லா லெசனுக்கும் ஒட்டு மொத்தமாக சேர்த்து நம்மளுக்கு பின்னாடி கொடுத்துருப்பாங்க. இயல் 1 எண்டில் நம்மளுக்கு க்வெஸ்சன் ஆன்சர் வந்திருக்கும், சரிங்களா? இங்கே பார்த்தீங்கன்னா இதுதான் நம்மளுக்கு இயல் 1 இருக்கக்கூடிய ஃபுல்லாக க்வெஸ்சன் ஆன்சர். ஓகே, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 1 or 2 க்வெஸ்சன் தான் வந்திருக்கும். அதுவும் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான க்வெஸ்சன் தான், சரிங்களா? ஏன்னா புக் பேக்கில் நம்மளுக்கு கொடுக்குறதே ரொம்ப கம்மியான க்வெஸ்சன். அந்த க்வெஸ்சனையும் நம்ம விட்டுறக்கூடாது. ஸோ அதுலேருந்து கட்டாயம் நம்மளுக்கு ஒவ்வொரு லெசன்லேருந்து ஒரு க்வெஸ்சன் கண்டிப்பாக வந்துடும், சரிங்களா? ஆனால் இது மட்டும் படித்தா பத்தாது. புக்குக்குள்ளே இருந்து நம்ம நிறைய க்வெஸ்சன் படித்து தான் ஆகணும். உள்ளேருந்து நிறைய கேட்பாங்க, சரிங்களா? டைரக்ட் க்வெஸ்சன் வராது, எல்லாமே இன்டைரக்டாக தான் இருக்கும். ஸோ இதில் என்னென்ன இருக்குது வந்திருக்கு அப்படின்னு பார்க்கலாம். 1 mark நம்மளுக்கு இதில் இந்த லெசனில் பொறுத்த வரைக்கும் இல்லை. குருவினால் ஒரு க்வெஸ்சன் கேட்டிருக்காங்க. சிறுவினால் நம்மளுக்கு 2 க்வெஸ்சன் வந்திருக்கு இதுலேருந்து. நெடுவினால் 1 க்வெஸ்சன். இந்த க்வெஸ்சன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எல்லா இதுக்கும் வந்துகிட்டே இருக்கும். எல்லா க்வெஸ்சன்லையும் பார்த்தீங்கன்னா வந்துகிட்டே தான் இருக்கும், சரிங்களா? எல்லா எக்ஸாம்லேயும் இருக்கும். ஓகே, இதில் நம்மளுக்கு வந்து கற்பவை கற்ற பின்லேயே நம்மளுக்கு 2 க்வெஸ்சன் கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா? அதுவும் பார்த்துடலாம். ஸோ 8th வரைக்கும், 8th to 9th தான் இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு இப்போ நம்ம அட்டன் பண்ணுறது. இப்போ 8th to 9th, 8th வரைக்கும் நம்ம வீடியோ ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு தெரியும். நம்ம ஃபுல்லாகவே எப்படியும் 8th வந்து ஃபுல்லாக தமிழ் வந்து ஃபுல்லாகவே டீச் பண்ணியிருக்கிறோம். க்வெஸ்சன் ஆன்சரும் போட்டிருக்கோம், எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே போட்டிருக்கோம். அதே மாதிரி தான் 9th போடுவேன், ஓகேவா? ஸோ அது உங்களுக்கு அப்படியே ஃபாலோ பண்ணிகிட்டே வந்துருங்க. நம்ம வீடியோவை உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், ஓகேவா? ரைட், க்வெஸ்சன் ஆன்சர் பார்த்துடலாம் குட்டீஸ். கற்பவை கற்ற பின்ல க்வெஸ்சன் 2 க்வெஸ்சன் இருக்குது, அது என்னென்னு பார்த்துடலாம் பாருங்கள். ஃபஸ்ட்டு இந்த 2 க்வெஸ்சன் பார்த்துட்டு அதுக்கப்புறம் புக் பேக்கில் இருக்கிற க்வெஸ்சனும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் புக்கில் உள்ளேருந்து என்னென்ன மாதிரியான க்வெஸ்சன்ஸ் வரும் அப்படிங்கிறதையும் நம்ம ஃபுல்லாக பார்த்துடலாம், ஓகேவா? க்வெஸ்சன் பாருங்கள். உங்கள் பெயருக்கான விளக்கம் தெரியுமா? உங்கள் பெயரும் நண்பர் பெயரும் தனித்தமிழில் அமைந்துள்ளதாக கண்டறிக அப்படிங்கிறாங்க. ஸோ உங்கள் பெயருக்கான விளக்கம், சரிங்களா? இப்போ கலையரசி அப்படின்னு இருக்குதுன்னா கலைகளுக்கெல்லாம் அரசி அப்படின்னு வரும், சரிங்களா? அந்த மாதிரி ஒவ்வொரு பெயருக்கும் ஒரு பொருள் இருக்கும். அந்த பொருளை நீங்கள் கண்டறியணும். உங்களுடைய தோழர் தோழிகள் இவங்களுடைய பெயர்களுக்கான அர்த்தங்களையும் நம்ம கண்டறியணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் இங்கே ஒரு 5 எடுத்துக்காட்டு கொடுத்துருக்கேன், அதை அப்படியே எழுதிக்கோங்க. அன்பரசன், அன்புக்கு அரசன், புகழ் இனியன் அப்படின்னா புகழுக்கெல்லாம் இனியன் அப்படின்லாம். அருள் செல்வி அப்படின்னா அருள் நிறைந்த செல்வி. மங்கையர்க்கரசி அப்படின்னா மங்கையர்களில் அரசி. மங்கையர்கள்னால் பெண்கள், பெண்களுக்கெல்லாம் அரசி அப்படின்னு சொல்லலாம். அருள் வளவன், அருளுடைய வளவன், அருளுடை வளவன், ஓகே. அடுத்தது, பயன்பாட்டில் எவ்வாறெல்லாம் தமிழ்மொழியின் வேர்ச்சொற்கள் வடிவ மாற்றம் பெறுகின்றன என்பது குறித்து கலந்துரையாடுக அப்படிங்கிறாங்க. எடுத்துக்காட்டு ஒன்று கொடுத்துருக்காங்க. செய், செய்தால், செய்கிறாள், செய்வாள், செய்து, செய்த, செய்வீர், செய்கிறோம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இங்கே என்ன கேட்குறாங்க, பயன்பாட்டில் எவ்வாறெல்லாம் தமிழ்மொழியின் வேர்ச்சொற்கள் வடிவ மாற்றம் பெறுகின்றன, வடிவ மாற்றம் பெறுகின்றன. இப்போ இந்த இடத்துல பாருங்கள், தமிழ்மொழியில் ஒரு சொல் விளைவதற்கு வேறாக இருப்பது வேர்ச்சொல், சரிங்களா? ஒரு சொல் விளைவதற்கு வேறாக இருக்கக்கூடியது தான் என்னன்னு சொல்கிறோம், வேர்ச்சொல் அப்படின்னு சொல்கிறோம். ஒரு சொல் தோன்றுவதற்கு அடியாக இருப்பது அடிச்சொல், சரிங்களா? வேர்ச்சொல் அடிச்சொல் ரெண்டு ஒரே இதை தான் உணர்த்தக்கூடியதாக இருக்கும். ஒரு சொல்லின் முதலாக அமைவது முதல் நிலை எனப்படும். இது முதல் நிலைன்னு சொல்கிறோம். ஒரு சொல்லுடைய முதல்ல இருந்து அடுத்தடுத்த சொற்கள் உருவாகுவதற்கு முதன்மையாக இருக்கக்கூடியதை முதல் நிலை அப்படிங்கிறோம். இதை தான் என்னன்னு சொல்கிறாங்க இலக்கண நூலார், பகுதி அப்படிங்கிறாங்க, சரிங்களா? பகுதி, விகுதி, சந்தி, சாரிய, இடைநிலை பார்த்துருக்கோம் இல்லையா? அதே தான், அதை தான் சொல்கிறாங்க. முதலில் இருக்கக்கூடியது பகுதி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, இறுதியில் வந்தால் விகுதின்னு சொல்லுவோம், சரிங்களா? அதான் சொல்கிறாங்க. இப்போ இதில் எடுத்துக்காட்டு பாருங்கள், செய் அப்படிங்கிறோம். செய் அப்படிங்கிறதுல இந்த ஒரு இதிலிருந்து தான் இது எல்லாமே உருவாகுது. செய்தால், செய்கிறாள், செய்வாள், செய்து, செய்த, செய்வீர், செய்கிறோம், செய்தான், ஓகேங்களா?
இது எல்லாமே இதிலிருந்து தான் உருவாகுது. இதுதான் வேர்ச்சொல் அப்படிம்போம், சரிங்களா? பின்னாடி இலக்கணம் பாட்டில் ரொம்ப ரொம்ப முக்கியம் வேர்ச்சொற்கள், சரிங்களா? இந்த மாதிரி கொடுத்துட்டு இதில் வேர்ச்சொல் என்னன்னு கேட்பாங்க. அதனால் ரொம்ப தெளிவாக பார்த்துக்கோங்க, இதுக்கான இது எடுத்துக்காட்டு நீட்டாக எழுதிக்கோங்க. இப்போ இந்த இடத்துல வா அப்படிங்கிறது இதனுடைய வேர்ச்சொல், அதாவது இதுக்கெல்லாம் வேர்ச்சொல். வந்தான், வருகிறான், வருவான், வந்து, வந்த, வருகிறோம், வருவோம் அப்படிங்கிறதுக்கான வேர்ச்சொல் என்னென்னா வா. இது நெடிலெழுத்தாக இருக்குது, இது இதெல்லாமே குறிகளாக வருது. எப்படி இது வேர்ச்சொல்லாக அமையும் அப்படின்னு தான், இது என்ன ஒரே குடும்பத்தை சார்ந்தது தான் வா அப்படிங்கிறது. அதே மாதிரி வாழ்ந்தான் அப்படின்னா வருமா அப்படின்னு பார்த்தோம்னா வராது. வாழ்ந்தான் அப்படிங்கிற இடத்துல அங்கே இடத்துல வாழ் அப்படிங்கிறது அதனுடைய வேர்ச்சொல்லாக அமையும், சரிங்களா? இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா இதிலேருந்து வேர்ச்சொல்லை நம்மளால் உருவாக்க முடியாது. வரு அப்படிங்கிறதுலாம் வேர்ச்சொல் கிடையாது. இந்த இடத்துல வ அப்படிங்கிற இந்த குறியில் எழுத்து வேர்ச்சொல்லாக அமைவது ரொம்ப 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 குறைவு, சரிங்களா? ரொம்ப குறைச்சலாக தான் வேர்ச்சொல் குறியில் எழுத்தில் வரும். இதில் வா இந்த குடும்பத்தில் வராது, சரிங்களா? அதனால் வா அப்படிங்கிறது நெடில் தான் வேர்ச்சொல்லாக அமையும். அப்போ வா அப்படிங்கிற எழுத்துலேருந்து எந்த இதெல்லாம் உருவாக்க முடியும், இதெல்லாம் உருவாக முடியும், சரிங்களா? இது எல்லாமே நம்மளுக்கு புக் பேக் கொஷின் பாருங்கள், என்னென்ன கொஷின் இருக்குன்னு. நீங்கள் பேசும் மொழி எந்த இந்திய மொழி குடும்பத்தை சேர்ந்தது? நம்ம எந்த மொழி பேசுகிறோங்க? தமிழ்மொழி. நம்மளுடைய தமிழ்மொழி எந்த மொழி குடும்பத்தை சார்ந்தது? தென் திராவிட மொழிகளில் ஒன்றாக இருக்கக்கூடியது தான் நம்மளுடைய தமிழ்மொழி, சரிங்களா? நான் பேசும் மொழியான தமிழ் தென் திராவிட மொழிகளுள் ஒன்றாக இருக்கிறது. இப்போ இதை பார்த்தீங்க அப்படின்னா நம்மளால் புக்கில் இருந்து எக்ஸாக்டாக அப்படியே ஆன்சர் எடுத்து கொடுக்க முடியாது. முன்னாடி படித்த மாதிரி கிடையாது. இது எல்லாமே இன்டைரக்டாக தான் கேட்பாங்க. அதனால் வந்து அங்கிருந்து நம்ம எடுத்து எழுதிடலாம் அப்படின்லாம் நீங்கள் நினைக்காதீங்க. புக்கை ஃபுல்லாக ஒரு கோத்ரூ பண்ணிங்கன்னா தான் அதுலேருந்து பாயிண்ட்ஸ் அங்கங்கே இருந்து எடுத்து தான் கேதர் பண்ணி போட முடியும், சரிங்களா? ஒரு சில லெசனுக்கு அப்படியே இருக்கும். ஒரு சில லெசன் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ இது பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும். இப்போ இது வந்து அப்படியே எக்ஸாக்ட் ஆன்சர் நம்ம முன்னாடி பார்த்த மாதிரி க்வெஸ்சன் நம்பர் 1, 2 அப்படின்னு மார்க் பண்ணுவோம் இல்லையா லெசன்லேருந்து, அந்த மாதிரி இதில் பண்ண முடியாது. நம்மளே தான் லெசனை பார்த்துருக்குறோம், டீச் பண்ணியிருக்கோம். அந்த ரெண்டு வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக தெளிவாக இருப்பீங்க. பார்க்கலினாலும் பாருங்கள், நான் வீடியோ கீழே லிங்க் கொடுக்குறேன், சரிங்களா? டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், அதை கொஞ்சம் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு கொஞ்சம் தெளிவுபடுத்துவீங்க, சரிங்களா? பார்க்காத அப்படியே கண்மூடித்தனமாக இதை வந்து க்வெஸ்சன் பார்க்காதீங்க தயவு செஞ்சு. ஓகே, இது இப்படி எழுதிக்கணும், சரிங்களா? நெக்ஸ்ட் பாருங்கள். ஓகே, நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பாருங்கள். சிறுவினா புக் பேக் க்வெஸ்சன் தான் இதுவும், ரொம்ப முக்கியமான க்வெஸ்சன் இதுவும், ஓகேங்களா? திராவிட மொழிகளின் பிரிவுகள் யாவை? அவற்றுள் உங்களுக்கு தெரிந்த மொழிகளின் சிறப்பியல்புகளை விளக்குக அப்படிங்கிறாங்க. திராவிட மொழிகளின் பிரிவுகள் என்னென்னு பார்த்தோம். தென் திராவிட மொழிகள், நடு திராவிட மொழிகள், வட திராவிட மொழிகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 பிரிவுகள் பார்த்தோம் இல்லையா. திராவிட மொழி குடும்பம், மொழிகள் பரவிய நில அடிப்படையில் தென் திராவிட மொழிகள், நடு திராவிட மொழிகள், வட திராவிட மொழிகள் என 3 பிரிவுகளை உடையது. மலையாள மொழியில் திணை பால் எண் ஆகியவற்றுக்கு பாலரி கிளவிகள் இல்லை. பாலரி கிளவிகள், பாலரி சொற்கள் அப்படிங்கிறது ஒன்று இல்லை, ஓகேங்களா? தூய தமிழில் இது இப்படி எழுதிக்கலாம். தனிச்சொற்களாலேயே ஆண் பெண் பகுப்பை அறிந்து கொள்ள முடியும், சரிங்களா? இதை எழுதிக்கோங்க. இது எல்லாமே சிறுவினா அப்படிங்கிறதுனால நம்ம முழுசாக எழுத முடியாது. திராவிட மொழிகளின் சிறப்பியல்புகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நிறைய இருக்குது, சரிங்களா? அதனால் அப்படியே எழுத முடியாது. அதனால் அங்கங்கே இருந்து நான் ஒரு பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்கேன், முக்கியமான பாயிண்ட்ஸ் மட்டும். இது அப்படியே எழுதுனீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் மார்க் அப்படியே கொடுத்துருவாங்க. தமிழ்மொழி திராவிட மொழிகளில் சிலவற்றின் தாய்மொழியாக கருதப்படுகிறது. இந்தியாவின் தொன்மையான கல்வெட்டுகளில் பெரும்பாலானவை தமிழிலேயே அமைந்துள்ளன, ஓகேங்களா? தமிழ்மொழி திராவிட மொழிகளின் சிலவற்றில், அதாவது தமிழ் திராவிட மொழிகள்லேயே முதல்ல தோன்றது எது அப்படின்னு பார்த்தோம்னா தமிழ்மொழி தான். அப்போ திராவிட மொழிகளில் நம்ம அந்த எண்ணு பெயர்களை தான் சான்றெல்லாம் கொடுத்துருக்காங்க. அப்போ எல்லாவற்றிற்கும் தாயாக திகழக்கூடியது தமிழ்மொழி, நம்மளுடைய தமிழ் தான் எல்லா மொழிகளுக்கும் தாயாக திகழக்கூடியது. இந்தியாவின் தொன்மையான கல்வெட்டுகளில் பெரும்பாலானவை எப்படி இருக்குங்க? தமிழ்மொழியில் தான் எழுதப்பட்டிருக்கு, ஓகே? இது அப்படியே நோட் பண்ணிக்கோங்க. 3 என்னும் எண்ணு பெயர் பிரதிராவிட மொழிகளில் எவ்வாறு இடம்பெற்றுள்ளது? 3, நம்ம தமிழில் 3 சொல்கிறோம் இல்லையா, அது பிற திராவிட மொழிகளில் எப்படி வந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா தமிழில் வந்து 3 அப்படின்னு வந்திருக்கு. 3 அப்படிங்கிறது மலையாளத்துலேயும், 3 அப்படிங்கிறது தெலுங்குலேயும், 100 அப்படிங்கிறது கன்னடம்லேயும் வந்திருக்கு.
இன்னும் கூட நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா வேணுனாலும் எழுதிக்கலாம். 2 மார்க் க்வெஸ்சன் தான். இன்னொன்று தான் இருக்குது, மூஜி துளுவில் வந்திருக்கு சரிங்களா. மூஜி அப்படிங்கிறது துளு, இதுவும் சேர்த்து எழுதிக்கோங்க ஓகேவா. அதுக்கான ஆன்சர் இது. 3 அப்படிங்கிற எண்ணு பெயர் மற்ற திராவிட மொழிகளில் என்னெல்லாம் என்ன மாதிரி வந்திருக்கு அப்படிங்கிறது. திராவிட மொழிகளின் ஒப்பியல் ஆய்விற்கு தமிழே பெருந்துணையாக இருக்கிறது என்பதை எடுத்துக்காட்டுகளுடன் விளக்குக. நெடுவினா 8 மார்க் க்வெஸ்சன் ஓகேங்களா. அது இந்த அளவுக்கு நீங்கள் எழுதுனீங்கன்னா தான் உங்களுக்கு 8 மார்க் கொடுப்பாங்க. ஸோ இதையே நீங்கள் நல்லா படிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா திராவிட மொழிகளின் பொது பண்புகள் அப்படின்னு சொல்லி ஒரு க்வெஸ்சன் கொடுக்கலாம் ஓகேங்களா. இதை இதுக்குள்ளேருந்து இப்படி எழுதிக்கலாம், திராவிட மொழிகளின் பொது பண்புகள் அப்படின்னா இது வரைக்கும் எழுதிக்கிட்டிங்கன்னா போதும் அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி ஓகேங்களா. அது 5 மார்க் க்வெஸ்சனில் வரும். இது நம்மளுக்கு 8 மார்க் க்வெஸ்சனில் நம்மளுக்கு கொடுப்பாங்க ஓகேவா. திராவிட மொழிகளின் ஒப்பியல் ஆய்விற்கு தமிழே பெருந்துணையாக இருக்கிறது என்பதை எடுத்துக்காட்டுகளுடன் விளக்குக. ஒப்பியல் ஆய்விற்கு இது நம்ம கட்டுரை மாதிரி இந்த வடிவத்தில் நீங்கள் கொடுங்க. இந்த மாதிரி இங்கிலீஷ்லாம் ஆன்சர் அப்படின்லாம் போடக்கூடாது சரியா. நான் இதில் வந்து கம்ப்யூட்டரில் இது போடுறதுனால கொஞ்சம் இந்த மாதிரி போட்டால் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுலாம் போடுறேன். அடுத்த லெசனில் நான் இதையும் மாற்றிடுறேன் ஓகேங்களா. திராவிட மொழிகளுள் முதன்மையாக விளங்குவது தமிழ். எத்தகைய கால மாற்றத்திலும் மாறிவரும் புதுமைகளுக்கும் ஈடுகொடுத்து இயங்கும் ஆற்றல் தமிழுக்கு உண்டு. தமிழாய்ந்த அயல்நாட்டவரும் செம்மொழித்தன்மையை தரணியெங்கும் எடுத்துரைத்து வருகின்றனர். இதில் பார்த்துருப்போம், ஃபஸ்ட்டு இன்ட்ரடக்ஷன்லேயே நம்ம இதை பார்த்தோம் சரிங்களா. திராவிட மொழிகளில் முதன்மையாக இருக்கக்கூடிய தமிழ் எத்தகைய கால மாற்றத்திலும், இன்னைக்கு வரக்கூடிய அந்த கால மாற்றத்திலும் தன்னை புதுப்பித்து கொண்டு இன்றைக்கும் அதுக்கு ஈடுகொடுத்து இயங்கி வரக்கூடிய ஆற்றல் நம் தமிழுக்கு உண்டு. தமிழாய்ந்த அயல்நாட்டவரே ஆயிருங்க, இங்கே வந்து ஆராய்ச்சிகளை மேற்கொண்ட அந்த அதாவது தமிழ் மொழியில் ஆராய்ச்சிகளை மேற்கொண்டவர்கள் அதுதான் தமிழாய்ந்த அயல்நாட்டவரும் செம்மொழித்தன்மையை தரணியெங்கும் எடுத்துரைத்து வருகின்றனர். தரணினா என்னதுங்க, உலகமெங்கும் எடுத்துரைத்து வருகின்றனர். திராவிட மொழிகளின் ஒப்பியல் ஆய்விற்கு தமிழே பெருந்துணையாக இருக்கிறது என்பது பற்றி இந்த கட்டுரையில் நம்ம பார்க்கலாம். திராவிட மொழிகளின் பொது பண்புகள், சொற்களின் இன்றியமையாத பகுதி வேர்ச்சொல், இதற்கு அடிச்சொல் என்றும் பெயர். திராவிட மொழிகளின் சொற்களை ஆராய்ந்தால் அவை பொதுவான அடிச்சொற்களை இந்த இடத்துல கொண்டிருப்பதை காண முடிகிறதுன்னு போட்டுக்கோங்க சரிங்களா. பொதுவான அடிச்சொற்களை கொண்டிருப்பதை காண முடிகிறது ஓகே. இந்த இடத்துல போடாம விட்டுறேன். இது இந்த இடத்துல கொண்டிருப்பதை காண முடிகிறது அப்படின்னு எழுதிக்கோங்க. இந்த மாதிரி வரணும் ஓகேங்களா, கொண்டிருப்பதை காண முடிகிறது. இதுக்கு சான்று என்ன என்ன கொடுத்துருக்காங்க, அடிச்சொல் சரிங்களா. இப்போ இந்த அடிச்சொல்லிருந்து தான் மற்ற திராவிட மொழிகளில் மற்ற இது தோன்றியிருக்கு. இப்போ இது கண் அப்படிங்கிற இந்த கண் அப்படிங்கிற அடிச்சொல்லிருந்து தான் மலையாளத்தில் கண்ணு அப்படின்னும் தெலுங்கு குடகுல கண்ணு அப்படின்ட்டும் தோன்றியிருக்கு சரிங்களா. அப்போ மற்ற மொழிகளுக்கும் தமிழ்மொழி அது வேர்ச்சொல்லாக இருந்திருக்கிறது அப்படிங்கிறது தெரியுது. திராவிட மொழிகளின் சொற்களை ஆராய்ந்தால் அவை பொதுவான அடிச்சொற்களை கொண்டிருப்பதை காண முடிகிறது. இது பொதுவான அடிச்சொற்களை கொண்டிருக்கு, ஆனாலும் இது தமிழ் மொழியிலிருந்து பிறந்திருக்கு அப்படிங்கிறது தெரியுது சரிங்களா. நம்ம இங்க என்ன சொல்லியிருக்கோம், சொற்களின் இன்றியமையாத பகுதி வேர்ச்சொல், இதற்கு அடிச்சொல் என்றும் பெயர். திராவிட மொழிகளின் சொற்களை ஆராய்ந்தால் அவை பொதுவான அடிச்சொற்களை கொண்டிருப்பதை காண முடிகிறது. திராவிட மொழிகளின் எண்ணு பெயர்களும் ஒன்று போலவே அமைந்திருக்கு. இதுக்கான சான்று என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, 3 அப்படின்னு தமிழ்லையும், 3 அப்படின்னு மலையாளத்திலையும், 3 அப்படின்னு தெலுங்குலையும் நம்ம சொல்கிறோம். திராவிட மொழிகளுள் பிறமொழி தாக்கம் மிகவும் குறைந்ததாக காணப்படும் மொழி தமிழ்மொழி தான். தமிழ்மொழி திராவிட மொழிகளில் சிலவற்றின் தாய்மொழியாக கருதப்படுகிறது. தமிழின் பல அடிச்சொற்களின் ஒலியன்கள் ஒலி இடம்பெயர்தல் என்ற விதிப்படி பிற திராவிட மொழிகளின் வடிவம் மாறி இருக்கின்றன. சுட்டு பெயர்களும் மூவிட பெயர்களும் பெரும்பாலும் குறிப்பிடத்தக்க மாற்றங்களை பெற்றிருக்கின்றன சரிங்களா. அதாவது ஒளியன்கள் நம்மளே பார்த்தோம் இல்லையா, லெசன் பார்க்கும் பொழுது பார்த்தோம், ஒளியன்கள் ஒளி அந்த இது வந்து ஒளி வந்து கால அதாவது இடத்திற்கு ஏற்ப அந்த ஒளிகள் மாறுபட்டு இருக்கிறது. அந்த ஒளிகளின் அடிப்படையில் தான் அங்கே மொழிகள் தோன்றியிருக்கு. ஸோ அதில் தான் மாற்றம் பெற்றிருக்கு சரிங்களா. தாய் இந்த இடத்துல அடிச்சொற்களின் ஒளியன்கள் ஒளி இடம்பெயர்தல் என்ற விதிப்படி பிற திராவிட மொழிகளின் வடிவம் தான் மாறியிருக்கு. சுட்டு பெயர்களும் அது இது
இவன் அப்படின்னு சொல்கிற அந்த சுட்டு பெயர்களும் மூவிட பெயர்கள், தன்மை முன்னிலை படர்க்கை அப்படிங்கிற மூவிட பெயர்களும் பெரும்பாலும் குறிப்பிடத்தக்க அளவில் மாற்றம் பெற்றிருக்கு, நல்லாவே ஒரு மாற்றத்தை பெற்றிருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். இந்த திராவிட மொழிகளில் எது எது மாற்றம் பெற்றிருக்குங்க? சுட்டு பெயர்களும் மூவிட பெயர்களும் மாற்றம் பெற்றிருக்கிறது. இப்போ முடிவுரையாக என்ன கொடுக்கலாம்? திராவிட மொழி குடும்பத்தின் மூத்த மொழியாக திகழ்கின்ற தமிழ் பிற திராவிட மொழிகளை விட ஒப்பியல் ஆய்வுக்கு துணையாக அமைந்துள்ளது. ஓகேங்களா? ஸோ இந்த கொஸ்டினை நீங்கள் இந்த அளவில் நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் மார்க் கண்டிப்பாக கொடுப்பாங்க. 8 மார்க் கொஸ்டின் பொறுத்த வரைக்கும் இந்த பேஸில் எழுதுறதுக்கு பார்த்துக்கோங்க, சரிங்களா? ஓகே, இப்போ நம்ம எக்ஸ்ட்ரா கொஸ்டின், இது எல்லாமே புக் பேக் கொஸ்டின் இது வரைக்கும் பார்த்தது. இப்போ நம்ம எக்ஸ்ட்ரா கொஸ்டின்லாம் என்ன பார்க்கலாம் பாருங்கள். இந்திய மொழி குடும்பத்தின் வகைகள் எத்தனை பார்த்தோங்க? இந்திய மொழி குடும்பம் எத்தனை வகைகள்? 4 வகைகள். ஓகேங்களா? அந்த 4 வகைகள் என்னென்ன வகைகள்? 4 பின்னாடி கொஸ்டின்லேயும் நான் கொடுத்துருக்கேன், இதுதான் அந்த 4 வகைகள். ஓகேங்களா? அது பார்க்கலாம் பின்னாடி. பொருந்தாததை தேர்ந்தெடு. இப்போ 3 அப்படின்னா தமிழ், 3 மலையாளம், 3 அப்படின்னா தெலுங்கு. 100 அப்படிங்கிறது துளுன்னு கொடுத்துருக்காங்க, இது தவறு. 100 அப்படிங்கிறது கன்னடம், சரிங்களா? அப்போ இதுதான் ஆன்சர். ஓகேவா? அடுத்தது பொறுத்துக. இந்த மாதிரி நம்ம பொறுத்துக இப்படி தான் நம்மளுக்கு கேட்பாங்க. நான் அந்த பாக்ஸில் காட்டணும் இல்லையா? இதுலேருந்து எது வேணாலும் கேட்குறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். இதுலேருந்தும் கேட்பாங்க, இதுவும் பொறுத்துக்களை வைப்பாங்க, இதுவும் வைப்பாங்க. 1 மார்க் கொஸ்டின்லேயும் வரும், பொறுத்துக்களையும் வரும். இங்கே கொடுத்துருக்காங்க தெலுங்கு பாரதம், மலையாளம் கவிராஜ மார்க்கம், தமிழ் சங்க இலக்கியம், கன்னடம் ராமசரிதம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இப்போ இது எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா சங்க இலக்கியம் அப்படின்னு பார்த்தோன்னே நம்மளுக்கு ஒரு குழு கிடைச்சிருச்சு. ஓகே, இலக்கியங்கள் இது எல்லாமே பழமையான இலக்கியங்கள் அப்படிங்கிறது தெரிஞ்சு போச்சு. அப்போ தமிழ் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும், சங்க இலக்கியம் அப்படிங்கிறது ஆன்சர் இதில் செகண்ட் ஆப்ஷன். ஓகேங்களா? இதில் தெலுங்கு அப்படிங்கிறது பாரதம் அப்படின்னு வரணும், மலையாளம் அப்படிங்கிறது கவிராஜ மார்க்கம், மலையாளம் சாரி மலையாளத்துக்கு என்ன வருங்க? ராமசரிதம். மலையாளத்துக்கு ராமசரிதம் 4, சரிங்களா? மலையாளம் ராமசரிதம், தமிழ் சங்க இலக்கியம் தான் வரும், கன்னடம் கவிராஜ மார்க்கம். இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா இலக்கண நூலும் கவிராஜ மார்க்கம் தான், இலக்கியமும் கவிராஜ மார்க்கம் தான் கன்னடம் பொறுத்த வரைக்கும், சரிங்களா? இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இது கேட்பாங்க, முக்கியமாக தெலுங்கு கேட்பாங்க, ரொம்ப முக்கியம். ஆந்திர பாச பூஷணம் இது நான் 1 மார்க் கொஸ்டினில் கொடுத்துருக்கேன், பார்க்கலாம். ஓகேங்களா? தெலுங்குக்கு பாரதம், எல்லாமே என்ன நூல்கள்? இலக்கிய நூல்கள். மலையாளம் ராமசரிதம், தமிழ் சங்க இலக்கியம், கன்னடம் கவிராஜ மார்க்கம். தமிழ் தெலுங்கு கன்னடம் மலையாளம் போன்ற மொழிகளை ஒப்புமைப்படுத்தி ஆய்ந்த முதல் அறிஞர், ஒப்புமைப்படுத்தி அதாவது ஒன்றுபடுத்தி ஒற்றுமைப்படுத்தி ஆய்ந்த முதல் அறிஞர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா பிரான்சிஸ் எல்லிஸ் அப்படிங்கிறவர் தான் முதல்ல இதுக்கான ஆராய்ச்சிகளை மேற்கொண்டார். அதாவது திராவிட மொழிகளாக இருக்குது, இந்த திராவிட மொழிகள் இது எல்லாமே ஒன்றுக்கு ஒன்று தொடர்புடையதா அப்படின்னு சொல்லிட்டு தொடர்புபடுத்தி ஆராய்ஞ்சு பார்த்தவர் பிரான்சிஸ் எல்லிஸ். இந்தியாவில் பேசப்படும் மொழிகளின் எண்ணிக்கை எவ்வளோங்க? 1300க்கும் மேற்பட்ட மொழிகள் இந்தியாவில் பேசப்படுகிறது. தமிழ் தெலுங்கு கன்னடம் மலையாளம் போன்ற மொழிகளோடு மால்தோ தோடா கோண்டி முதலான மொழிகள் பற்றிய ஆய்வை மேற்கொண்டவர் ஹோக்கன் அப்படிங்கிறவர். தமிழியன் என்று தென்னக மொழிகளை பெயரிட்டு அழைத்தவர் ஹோக்கன் தான். அடுத்தது கோடிட்டிடங்கள் பாருங்க. மொழி குடும்பத்தின் வகைகள் எத்தனை? 4, சரிங்களா? இந்திய நாடு மொழிகளின் காட்சி சாலையாக திகழ்கிறது என்று கூறியவர் அகத்தியலிங்கம். சா அகத்தியலிங்கம் போட்டுக்கோங்க, சில டைம்ல அப்படியும் கேட்கலாம். ஓகேங்களா? நெடில வரும் சா அகத்தியலிங்கம். திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் என்னும் நூலின் ஆசிரியர் கால்டுவெல். வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், இந்த கொஸ்டின்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், ரிப்பீட்டட் கொஸ்டின் தான் நான் எடுத்திருக்கேன். அதிகமாக கொஸ்டின் பேப்பரில் வந்த கொஸ்டினும் இதில் இருக்கும், சரிங்களா? திராவிடம் என்ற சொல்லை முதலில் குறிப்பிட்டவர் குமரிலப்பட்டர். திராவிட மொழிகள் மொத்தம் 28. கடைசியாக சேர்த்த மொழிகள் எத்தனைங்க? 4. அதுக்கு முன்னாடி 24 தான் இருந்துச்சு. தமிழ் மொழியின் பழமையான இலக்கண நூல் தொல்காப்பியம். லீலா திலகம் எம்மொழியின் பழமையான இலக்கண நூல்? மலையாளம்.
கவிராஜ மார்க்கம் என்பது எம்மொழியின் இலக்கண நூல் கன்னடம், சரிங்களா? தெலுங்கு மொழியின் பழமையான இலக்கண நூல் ஆந்திர பாஷா பூஷணம், சரிங்களா? இதெல்லாம் முக்கியமானது, நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து குருவினால் பாருங்கள், மொழி குடும்பம் எவ்வாறு பிரிக்கப்படுகிறது? உலகத்தில் உள்ள மொழிகளின் பிறப்பு, தொடர்பு, அமைப்பு, உறவு ஆகியவற்றின் அடிப்படையில் மொழி குடும்பம் பிரிக்கப்படுகிறது. ஓகே, இந்த இடத்துல இருக்கு பாருங்க, மொழி குடும்பம் எதன் அடிப்படையில் பிரிக்கப்படுது அப்படின்னு பார்த்தோம்னா, பிறப்பு, தொடர்பு, அமைப்பு, உறவு, இதன் அடிப்படையில் தான் மொழி குடும்பங்கள் பிரிக்கப்படுது. திராவிட மொழிகளில் பொதுவான அடிச்சொல் பெற்றிருப்பதை விளக்குக. சொற்களின் இன்றியமையாத பகுதி தான் அடிச்சொல் அல்லது வேர்ச்சொல் அப்படின்னு சொல்கிறோம். திராவிட மொழிகளில் பொதுவான அடிச்சொல்கள் பெற்றிருக்கு, சரிங்களா? இதை விளக்குக அப்படின்னா, 2 மார்க் கொஸ்டினில் கொடுத்ததுனால நம்மளுக்கு இந்த அளவுக்கு நம்ம கொடுத்தோம்னா போதும், சரிங்களா? இல்லைனா வந்து வேர்ச்சொல், அடிச்சொல், அடிச்சொல் அல்லது வேர்ச்சொல்னு இந்த இடத்துல கேட்டிருக்காங்க. வேர்ச்சொல்னா என்னென்னு சொல்லலாம், ஏற்கனவே நம்ம கொடுத்துருக்கோம் இல்லையா, இதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு அப்படின்னு கொடுத்து, இதுதான் இதில் ஒரு 2 எழுதிட்டிங்கன்னா போதும், சரிங்களா? கண், கண் தமிழ், கண்ணு அப்படின்னா மலையாளம், இதுதான் வேர்ச்சொல் அடிச்சொல்லாக இங்கே வந்திருக்கு, ஓகேவா? இந்த இடத்துல எடுத்துக்காட்டு அப்படின்னு சொல்லி போட்டு இது மாதிரி எழுதிக்கோங்க. கண் அப்படிங்கிறது தமிழ்லையும், 2 எழுதுனீங்கன்னா கூட போதும், எழுதாட்டியும் ஒன்றும் தப்பு கிடையாது. இருந்தாலும் மார்க் நம்மளுக்கு ஒரு இடத்துல கூட நம்மளுக்கு லூஸ் ஆகிடக்கூடாது அப்படின்னா எழுதிட வேண்டியதான். கண் அப்படின்னு சொல்லிட்டு எந்த மொழியில் சொல்கிறாங்க? மலையாளத்தில் சொல்கிறாங்க, ஓகேங்களா? அவ்வளோதான். ஓகே, தென் திராவிட மொழிகள் யாவை? தமிழ், மலையாளம், கன்னடம், குடகு, துளு, கோத்தா, தோடா, கொரகா, இருளா ஆகியவை தென் திராவிட மொழிகள். புக்கில் எங்கே இருக்கு? பாக்ஸ் கொடுத்துருந்தாங்க இல்லையா, தென் திராவிட மொழிகள், ஓகேங்களா? இதை அப்படியே பார்த்துக்கோங்க. அண்மையில் கண்டறியப்பட்ட திராவிட மொழிகள் எத்தனை, அவை யாவை? அண்மையில் கண்டறியப்பட்ட திராவிட மொழிகள் எத்தனைங்க? 4, சரிங்களா? அண்மையில் கண்டறியப்பட்ட திராவிட மொழிகள் 4, அவை அப்படின்னு போட்டுக்கோங்களேன் இந்த இடத்துல, சரிங்களா? அவை அப்படின்னு போட்டு இந்த இடத்துல எருகலா, தங்கா, குறும்பா, சோழிகா அப்படின்னு சொல்லிட்டு போட்டுக்கோங்க. இது 1 by 1 நீங்கள் எழுதுனீங்கன்னா வச்சுக்கோங்க, உங்களுக்கு பேஜஸ் நல்லா கவர் ஆகும், நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு நீட்டாக, சரிங்களா? நீங்கள் ப்ரெசன்டேஷன் கொடுக்கும்போது அந்த மாதிரி கொடுங்க, பேப்பரில் எழுதும் பொழுது, ஓகேவா? தமிழ் என்னும் சொல்லில் இருந்து தான் திராவிடம் என்னும் சொல் பிறந்தது என்று ஹீராஸ் பாத்ரியார் எவ்வாறு விளக்குகிறார்? இது ரொம்ப முக்கியம். இதை வந்து எப்படி கேட்பாங்க அப்படின்னா, மாற்றி கொடுத்துட்டு பொருந்தாதது இதில் எது அப்படின்னு கேட்பாங்க, சரியான இணை எது அப்படின்னு கேட்பாங்க. அதனால இந்த வரிசையை கரெக்டாக தெளிவாக நீட்டாக பார்த்துக்கோங்க தயவு செஞ்சு, ஓகே? ஹீராஸ் பாத்ரியார் என்பவர் இம்மாற்றத்தை தமிழ், தமிழா, தமிழா, ட்ரமிழா, ட்ரமிழா, திராவிடா, திராவிடா என்று வந்ததாக சொல்கிறார். அதாவது தமிழ் நான் எல்லாரும் சொல்கிறது என்ன, நம்மளுக்கு கருத்து திராவிடம் அப்படிங்கிற சொல்லிருந்து தான் நம்ம தமிழ் மொழி உருவாயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் ஹீராஸ் பாத்ரியார் என்ன சொல்கிறாருன்னா, தமிழ் அப்படிங்கிற சொல்லிலிருந்து தான் திராவிடா அப்படிங்கிற சொல் உருவாயிருக்கு அப்படின்னு சொல்கிறார், சரிங்களா? அதுதான் எப்படி மாற்றம் பெற்று வந்திருக்கு, தமிழ்லேருந்து எப்படி வந்து மாற்றம் பெற்று வந்திருக்கு அப்படிங்கிறத இப்படி சொல்கிறார். தமிழின் தனித்தன்மைகள், வெரி வெரி இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சன், பார்த்துக்கோங்க. இதில் வந்து நம்ம ஃபுல்லாகவே நீங்கள் எல்லாமே உள்ள மறுபடியும் ஒரு கோத்ரூ பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த லெசனை, அதாவது நம்ம வீடியோ பார்த்தீங்கன்னாவே தெரிஞ்சிடும், சரிங்களா? முன்னாடி போட்ட வீடியோ பார்த்தீங்கன்னாவே தெரிஞ்சிடும் டீச் பண்ணதை எல்லாமே கவர் பண்ணி, எல்லாமே அதுலேருந்து வேறு க்வெஸ்சன் கேட்குறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படிங்கிற அளவுக்கு நம்ம எடுத்தாச்சு, ஓகேங்களா? இன்னும் சில க்வெஸ்சன் அதில் இருக்குது, நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன். தமிழின் தனித்தன்மைகள் யாவை? தொன்மையும் இலக்கிய இலக்கண வளமும் உடையது தமிழ்மொழி. இலங்கை, மலேசியா, பர்மா, சிங்கப்பூர், இந்தோனேஷியா போன்ற பல நாடுகளில் பேசக்கூடிய பெருமையுடைய மொழியாக நம் தமிழ்மொழி விளங்குகிறது. தனக்கென தனித்த இலக்கண வளத்தை பெற்று தனித்து இயங்கும் மொழி.
திராவிட மொழிகளில் பிறமொழி தாக்கம் குறைந்து காணப்படும் மொழி தமிழ். பிறமொழி தாக்கம்னா என்னதுங்க, மற்ற மொழிகள்லேருந்து நம்ம மொழியில் நம்ம பேசுகிறோம். இப்போ வடமொழி கலப்பு இருக்குது அப்படின்னா கொஞ்சம் குறைவாக இருக்குது, அதை தான் சொல்கிறது. திராவிட மொழிகளில் சிலவற்றின் தாய்மொழியாக திகழ்கிறது தமிழ். ஒரே பொருளை குறிக்க பல சொற்கள் அமைந்த சொல் வளமும் சொல்லாட்சியும் நிரம்ப பெற்ற மொழி தமிழ். இந்தியாவின் தொன்மையான கல்வெட்டுகளில் பெரும்பாலானவை தமிழிலேயே அமைந்துள்ளன. பிற திராவிட மொழிகளை விட ஒப்பியல் ஆய்வுக்கு பெருந்துணை செய்வது தமிழ் மொழி. ஃபைவ் மார்க் க்வெஸ்சன் இது, சரிங்களா? இது எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா லாஸ்ட்ல. தமிழின் தனித்தன்மைகள், ஓகேங்களா? இது அப்படியே இது வரைக்கும். இது எந்த அளவுக்கு எப்படி பாயிண்ட்டாக நம்ம கொடுக்க முடியுமோ அப்படி கொடுத்துருக்கோம், சரிங்களா? இதை கொஞ்சம் கரெக்டாக பார்த்துக்கோங்க. இதை தவிர வேற என்ன மாதிரியான கொஸ்டின் வரும் அப்படின்னு பார்த்தோம்னா வாய்ப்பு இல்லை. இது எல்லாமே நம்ம கொடுத்தது எல்லாமே முழுசாக முக்கியமான கொஸ்டின் தான் கொடுத்துருக்கோம். இதில் இது வந்து ஒரு ஒரு ஒன் மார்க் கொஸ்டினில் டஃப்பாக கேட்கலாம் அப்படின்னா கண்டிப்பாக பொறுத்துக்களை கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கும். இதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க, நான் டீச் பண்ணும்போதே சொன்னேன் உங்களுக்கு, பார்த்துக்கோங்க. ஏன்னா மாறி கேட்பாங்க. இப்போ வாயின்னு கொடுத்துட்டு பெண்பால் அப்படின்னு கேட்பாங்க, அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஜெர்மன் மொழியில் இது சொல்லப்படுது, சரிங்களா? அதாவது வாய் அப்படின்னா ஆண்பால், மூக்கு அப்படின்னா பெண்பால், கண் அப்படின்னா பொதுப்பால் அப்படின்னு சொல்லி பகுக்கும் நிலை இதில் இருக்குது, சரிங்களா? இது வந்து எந்த மொழி? ஜெர்மன் மொழியில், ஓகேங்களா? இது மட்டும் ஒரு க்வெஸ்சன். அதே மாதிரி இது என்னன்னு பார்த்துக்கோங்க. ஆண் யானை பெண் யானைக்கும் ஆண் குரங்கு பெண் குரங்குக்கும் இது சொல்லப்படுது. இந்த வரிகள் கொடுத்துட்டு இது யாருடைய வரி, யாருடைய கூற்று அப்படின்னு கேட்கலாம். யாருடைய கூற்று அப்படிங்கிறதான் கேட்பாங்க, சரிங்களா? தமிழ் வடமொழியின் மகள் என்று அது தனி குடும்பத்திற்கு உரியது அப்படின்னு சொல்லி சொன்னது யாருங்க? கால்டுவெல், ஓகேங்களா? அவ்வளோதான், வேற ஒன்றும் கேட்கறதுக்கு இதில் வாய்ப்பு இல்லை. நம்ம கொடுத்த கொஸ்டின் தான் இது வரும், சரிங்களா? மற்றது எல்லாமே நம்ம அதுலேயே எல்லாமே நம்ம சொல்லியாச்சு. சாரி, நெடில் சா போட்டேன், குரில் தான் வரும், ஓகேங்களா? அகத்தியலிங்கம் சா அகத்தியலிங்கம் சா அகத்தியலிங்கம் போட்டேன், ஓகே. ஓகே குட்டீஸ், ஆல் தி பெஸ்ட். நல்லா பண்ணுங்கள், ஸ்டார்ட் பண்ணுங்கள், படிக்க ஆரம்பிங்க. இதே ஃப்ளோவிலே அப்படியே போங்க, கண்டிப்பாக நல்ல ஒரு முன்னேற்றம் உங்களுக்கு கிடைக்கும், சரிங்களா? ஒவ்வொரு ஸ்டாண்டர்டும் நம்ம முன்னேறி முன்னேறி போகும் பொழுது நம்மளுக்குள்ளார அறிவுலையும் மாற்றம் பெறும். கண்டிப்பாக நம்ம படிக்கக்கூடிய அந்த சிந்தனைகள்லையுமே நிறைய மாற்றங்கள் நம்மளுக்குள்ளாரையே உருவாகும். அது நம்ம கண் கூட பார்ப்போம். நம்மளையே நம்ம ஆராய்ச்சி பண்ணி பார்த்தோன்னா கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும், சரிங்களா? ஓகே குட்டீஸ், தேங்க்யூ.